ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ரிஷிகேஷ். கங்கா வாட்டர் ஓடுறது. கங்கை கரையில் சிவன் சிலை ஒன்று இருக்குது. ஹரித்வார் மாதிரி இங்கேயும் ஆரத்திலாம் நடக்கிறது. மக்கள் கூட்டம் எப்பயும் இந்த இடத்துல இருக்குது. காத்தால் போனாலும் கூட்டம், சாயங்காலம் போனாலும் கூட்டம். நாங்கள் போகும்போது பார்த்தோம் சார்தாமுக்கு, அப்பயும் கூட்டம். வரும்போது ரிஷிகேஷில் பார்த்தோம், திருப்பி கூட்டம். இது வந்து ராம்ஜூலா. நல்லா தண்ணி வேகமாக போகிறது இந்த பாலத்துக்கடியில், தொங்கு பாலத்துக்கடியில். இந்த ராம்ஜூலா வந்து 15 நிமிஷம் ஆகுது நடக்கிறதுக்கு. நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் தண்ணி மாத்திரம் சில்லுன்னு இருக்குது. ஹரித்வார் ரிஷிகேஷில் எப்போவுமே கூட்டம்தான். ராம்ஜூலா வந்து ரிஷிகேஷில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. இந்த ரிஷிகேஷில் 2-3 ஆசிரமம் இருக்குது. பார்த்துட்டு வந்தோம், சிவானந்த ஆசிரமம், பரமார்த் நிகேதன் ஆசிரமம்னு. இந்துக்களோட புனிதமான இடங்களை ஒன்றாக கருதப்படுறது இந்த ரிஷிகேஷ். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடம் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரின்னு சார்தாம் போகிற யாத்திரை போகிறவாளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான். யாத்திரை ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான தொடக்க இடம் இந்த ரிஷிகேஷ் தான். இது வந்து கிளாஸ் மந்திர். கண்ணாடியாலேயே இந்த கோவில் சிலைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா சுவாமியும் இருக்குது. ரிஷிகேஷ் ரொம்பவே நல்ல சூப்பரான இடம்தான். அதை நிச்சயம் ஒத்துன்னு தான் ஆகணும். ஆசிரமத்துக்கு குறைச்சல் கிடையாது, ஆரத்திக்கு குறைச்சல் கிடையாது. ரொம்ப நல்லா இது வந்து ஒரு ஹோட்டல். நடந்து வரும்போது ரிஷிகேஷில் ஒரு ஹோட்டலில் இந்த மாதிரி பப்ளிசிட்டி, ஒரு ஆளை சாமியார் மாதிரி அப்படி உட்காத்திச்சு, வரவங்க போகிறவங்கெல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்துடணும். நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும். நல்லா இருந்தது.